ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சம்மி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பாய் வீட்டு கல்யாண விருந்து தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம மட்டன் எலும்பு தால்ச்சா செஞ்சிடலாம். தால்ச்சா செய்கிறதுக்கு தோரம்பருப்பு அரை டம்ளர், கடலைப்பருப்பு அரை டம்ளரை கழுவி குக்கரில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோட வேக வச்ச எலும்பு சூப்பையும் ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சுருக்க ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு ஸ்பூன் தனியா பவுடர், அரை ஸ்பூன் மிளகாய் பவுடர் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சோம்னா மட்டன் எலும்பு தால்ச்சா ரெடி. அடுத்து தக்காளி ஜாம் செய்கிறதுக்கு பேரிச்சம்பழம், தக்காளி இது ரெண்டையும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நட்ஸு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட கட் பண்ணி வச்சுருக்க பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்து பேரிச்சம்பழமும் தக்காளியும் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பேரிச்சம்பழமும் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஜாமுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சோடனே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுவையான தக்காளி ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் மசாலா தயார் செஞ்சுக்கலாம். ஒரு கடாயில் 5 வரமிளகாய், கொஞ்சமாக வர கொத்தமல்லி சேர்த்து வறுத்து பொடி பண்ணி வச்சு இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு தாளிச்சுக்கலாம். பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். இதோட வெட்டி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட வெட்டி வச்சுருக்க ஒரு தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு அரைக்கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். புளித்தண்ணி நல்லா கொதித்தோடனே நம்ம சுவையான கத்திரிக்காய் மசாலா ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். முதல்ல தக்காளி ஜாம் சர்வ் பண்ணிக்கலாம். மட்டன் எலும்பு தால்ச்சா சர்வ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் மசாலா சர்வ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கிச்சனில் பாய் வீட்டு பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சவுண்ட்ஸ் அம்மி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி